பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் காட்ட போறேன். எங்க ஊர்ல நானும் இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து நானும் இவ்வளவுதான். இப்ப பார்த்தாலும் கிளவி கதை பேசிக்கிட்டு இருப்போம். கிளவி கதைனா இதோ இங்க தெரியுதா ஒரு மரம், இதோ இந்த புளிய மரத்துக்கு அடியில தான் உட்காந்து நாங்கள் கிளவி கதை பேசுவோம், அதுவும் பாய் போட்டு. ஸோ அவ்வளோதான் நீ காட்ட போறேன். இப்போ இந்த வருஷம் வந்து கல்யாணம் ஆகி புதுமண தம்பதியா வந்திருக்காங்க அதுவும். ஸோ அதனால அவங்களெல்லாம் காட்ட போறேன். முக்கியமா ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க மெயினா ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இவங்க தான் எங்க ராஜி அக்கா, அண்ட் அது பக்கத்துல வந்து ரமேஷ் எங்க அண்ணன் பையன், அது பக்கத்துல நிக்கி என்னோட பேரு பாருங்க, எவ்வளவு பெரிய பேர இருக்காங்க பாருங்க. இவங்க எங்க ராஜி அக்கா, ஷீ இஸ் கமிங் ஃப்ரம் அப்ராட். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்க அவருக்கு, அவதான் கவிதா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் கேள்வி ஃப்ரெண்டு. நாங்க ரெண்டு பேரும் கேள்வி கதை பேசணும்னு சொன்னால அவதான். அண்ட் இது வந்து அவங்களுடைய ஆத்துக்காரர் லவ்வர் எல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஹாய் சொல்லியிருக்கானே, ஹாய் சொல்லியிருக்கேன். இவங்க வந்து என் பையன், நோட்டீஸ் பாயிண்ட் யுவரானர். இது வந்து என் பையனும் என் மருமகனும் பாருங்க, எவ்வளவு பெரிய பையன் எவ்வளவு பெரிய மருமகன். அண்ட் ஷீ இஸ் மை அன்னி. எங்க அண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு யூத்தா இருக்காங்க பாருங்க, வயசானாலும். ஐயோ எங்க அண்ணி வைக்கப்படுறாங்களே. முக்கியமா பிரௌனியை காட்டணுமாப்பா, இதான் பிரௌனியாப்பா, பிரௌனி வாலாடிட்டு இருக்கு. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொங்கலுக்கு வந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாரையும் மீட் பண்றேன். என் பேர சொல்றான் ஆச்சி ஆச்சி, அந்த கோழியை காமிங்கன்றான். எனக்கு ரொம்ப சும்மா இருக்கு, என்ன பார்த்தா ஆச்சின்னு சொல்றான். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பேச்சு, என்னோட வாய்ஸ் ஸ்பீச் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பொங்கலுக்கு வந்ததே மெயினா இதுதான். இந்த மாதிரி சொந்த பந்தம் எல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு சேரும் போது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வெளியெல்லாம் கேம் நடந்துட்டு இருக்குது. ஸோ உங்ககிட்ட இவ்வளவு நேரம் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கேம் நடந்துட்டு இருக்குது. இன்னும் என்னோட மச்சான், ஊர்ல பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய வீட்டுல ஜென்ஸ் தான் வந்து சமைப்பாங்க. மெயினா பாருங்க எவ்வளவு அழகா எங்க அண்ணா இது. இப்ப இங்க வெளியே பாத்தீங்களா அண்ணி, அவங்க அண்ணி உங்க அண்ணா, எங்கள் அண்ணன் பாருங்க இவ்வளோ அழகாக இஞ்சிலாம் நறுக்கி இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்க. இதுதான் கிராமத்து வாழ்க்கை, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் எல்லா எல்லா வேலையுமே. எங்கள் மை நீங்கள் வைக்கப்படுறாங்க மறுபடியும். எனக்கு எவ்வளோ பெருமையான பேர் கிடச்சிருக்கு பாருங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி. அண்ட் இவங்களும் சொல்ல மறந்துட்டு, நான் எடுக்க போது இவங்க வராமல் போயிட்டாங்க. இவங்க எங்கள் அண்ணாக்கா, எவ்வளோ அழகாக ஹாய் பண்ணுறாங்க பாருங்க. இவங்களும் எங்கள் அண்ணி தான், பட் சின்ன வயசுலேருந்து நாங்கள் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு அக்காவாகவே ஆக்கிட்டோம் அவங்கள. ஸோ இப்போ இங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் அண்ணன் தான் ஸ்டைலானு சமைக்கிறாரு, அதெல்லாம் ஸ்பெஷல் எடுக்கணும். எங்கள் அண்ணன் ரொம்ப வைக்கப்படாது எங்கள் அண்ணிக்கு மேலே. ஓகே ஆ இப்படி வச்சுக்கோங்க. அப்போ ஏய் ரொம்ப கிளியராக இருக்காதே அண்ணி. அப்புறம் இது பண்ணி பேசுறது ராஜி ராஜி ராஜி, உன்னை சுத்தமா மறைச்சிட்டா. அப்படியா சீட்ல போட்டு கிஷன் உனக்கு பிறந்த நாள் பிறந்த நாள், கிஷன் உனக்கு பிறந்த நாள் பிறந்த நாள், கிஷன் நீ பெருசா பிறந்துட்டியே. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளவட்ட கல்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லை யார் எடுத்து தோலில் வச்சு கீழே போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பொண்ணு கொடுப்பாங்க. ஸோ ஒரே நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் அடுத்து ஒரு புது மாப்பிள்ள வந்து இப்போ தூக்கத்துக்கு போகிறாரு. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. பாரம்பரியமிக்க கோலப்போட்டியானது
புது மாப்பிளைக்கு தூக்க முடியாம போயிட்டு இந்த போட்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகல தூக்கி போடு. நீ முதல்ல கல்ல தூக்கு, அப்புறம் போட்டி தூக்கி. கபடி சரி அண்ணே, நல்ல ஸ்ட்ராங்கா போட சொல்லுங்க. நான் டான்ஸ் ஆடணும்னு நினைச்சிருக்கேன். வெளிய போவோம். இல்ல தண்ணி எடுத்துட்டு வாங்க. பொறுமை அப்படிதான். காலையில யார் யார் குளிக்கலையோ எல்லாரும் குளிச்சிருங்க. குளிக்காம பவுடர் மட்டும் போட்டு ட்ரெஸ் போட்டு வந்து ஊரே ஏமாத்துறத எல்லாரும் குளிச்சிருங்க. ஏன் முதுகு தங்கல சத்தெல்லாம் போயிட்டு இருக்கு. உரத்த பக்கத்து வயதுக்காரன் 5 மூட்டை போட்டா இந்த வயதுக்காரன் 10 மூட்டை போடுறான். என் குடும்பம் தான் பெற்றாங்க. சோத்துல ரசம் எல்லாம் போச்சு. ஓ, மாட்டு சாணத்தையும் மனுஷ சாணத்தையும் மிக்ஸ் பண்ணி போனாதான் உரத்தின் வலிமை இருக்கும். ஆ பூனா, இது என்ன வேற மாதிரி இருக்கு? கமான் கமான், கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. நல்லா ஆதி கடி தின்னு வந்த மக்களே, கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. பிராய்லர் போய் தின்னு வந்த மக்களே, கையை மெதுகா தட்டுங்க. நாட்டு கோழி தின்னு வந்த மக்களே, ஜெயிச்சாருங்க.